நான் வணக்கண்ணா. வணக்கம் பாண்டே, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணா. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்க வரைக்கும் நமக்கு என்னென்ன கவலை? பாண்டி நம்ம பைய, வணக்கம். விஷயத்தெல்லாம் சொல்லியாச்சு, பணத்தை மட்டும் கொடுங்க, மற்ற எல்லாம் அவன் பார்த்துக்குறான். இங்கே பாரு, எங்கள் உசுறு குசுரா இருந்தது எங்கள் அப்பனும் தங்கச்சியும் தான். அந்த உசுறு போக காரணம் அந்த கஞ்சா குடிக்கிற உசுரை நீ எடுக்கணும். தம்பி, எங்களால் அவங்கள கொல்ல முடியும், ஆனால் அவங்க எந்த ரூபத்திலையும் தப்பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி தான் பொறுப்பை உங்கள்கிட்டையும் ஒப்படைக்கிறோம். மாப்பிள்ளை ஆயிட்டடா, இந்தாடா. டேய், எதுக்கு நாளுக்கு இருக்க? இனிமே நம்ம ஆனது இல்லைடா, நமக்கு ஒரு குடும்பம் வரப்போகுதுடா. டேய் இழுப்பு, இனிமே கடை சொல்லலாம் கிடையாரா? மூணு தங்கச்சி கையில தான், மாப்பிள்ளை வீட்டில் தான். தெரியாது. இந்த இடத்தை வெட்டி கொள்ள வேண்டாம்.
பாத்தீங்க எப்படி துருந்து செத்தாங்களா? அந்த மாதிரி ஒரு கொள்ளாம விட மாட்டேடா. கொள்ளாம விட மாட்டேடா. எனக்கு நீ கல்யாணம் என்னையே நம்பி வந்து ஒருத்தி என் வாரிசு வந்துட்டு கோயில் இருக்கானே. நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பா அத்தை முகத்தை கூட பார்க்கலண்ணே. என் புள்ள முகத்தையாவது பார்க்கலண்ணே. கல்யாணம் முடிச்சு கையோட எங்கேயாவது போயிருவேண. தயவு செஞ்சு என்னை விட்டு அண்ணே விட்டுண்ணே. நான் எங்கேயாவது போயிருவேண்ணே. காசு வாங்கல செய்வேன் நம்பு. உனக்குள்ள உசுரா இருக்காமா? தவறுடலாய் எழுதி வைத்தான் இறைவனடா. தவறு எனக்குண்டோ டேய், அவங்க காரில் போகிறவங்க நம்ம ரோட்டோரமாக கிடக்கிற சாணி இறங்கி வந்து சாணியை மிதிப்பாங்க. நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம உசுரார்ல எட்டு சிட்ட கொண்டுட்டாங்க. அவன் சாவுக்கு நம்ம காவு கொடுத்தே திரும்பா. ஆமாடா அழகரே, அவங்கள உசுரோட விட்டா
நம்மளை கொண்டு வாங்க. நம்ம வாழணும்னா அவங்கள போடணும்டா. இவங்களுக்கு நம்மளுக்கு என்னடா சம்பந்தம்? கேட்டு சொல்ற கொண்டு வந்தாலும் நம்மள என்ன கொல்லணும்னு அலையறாங்க? முதல்ல இவங்களை கொல்லணும்டா. டேய், இவன் கூலிக்கு கொலை பண்றவன், நம்மளை கொலை சொல்லி கூலி கொடுத்தான் பாரு, அவனை கொல்லணும். அப்ப இவன் அடங்கிடுவான். என்ன சார் இவ்வளோ லேட்டாக கூட்டிட்டு வந்திருக்கீங்க? மஞ்சக்கம்மாவில் முத்தி போய் கல்லீரல் ரொம்ப பாதிச்சிருக்கு. இப்போ அவங்க வாழ்க்கையில் கடைசி கட்டத்தில் இருக்காங்க. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக பார்த்துக்குங்க. டாக்டர் என்னங்க சொன்னாரு? எல்லாம் நல்லா இருக்கான். மருந்து மாத்திரை மாத்திரம் கொடுத்துருக்காரு. சாப்பிட்டா சரியா போயிருமா? பார்ப்போம். ஆட்டோ நிறுத்துப்பா. எப்பா கோரிப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் போகலாமா? ஆ போகலாம் சார். ஆ சரி ஏறு. எப்பா சார் தம்பி கொஞ்சம் பைய ஓட்டினா போதும்ப்பா. ஆ சரி சார். எங்க நமக்கு இந்த மகிழ்ச்சி எங்க போனா என்ன ஆனாலும் தெரியலையே. இப்ப எதுக்குமா அவனை பத்தி பேசிட்டு இருக்க? அதுக்கு இல்லைங்க, இன்னைக்கு வர நம்ம அவனை புரிஞ்சுக்கல. அந்த படுபாவிய நம்மளை புரிஞ்சுக்காம போயிட்டானே. எந்த நேரத்துல அந்த பாவிய பெத்தனோ தெரியல, அவனுக்கு எதுவுமே விளங்காம போயிருச்சு. அவனுக்கு பொறுப்பு வர வேணாமா? எங்க அவனை கூப்பிட்டு வச்சு பேசுங்க. நான் கூப்பிட்டு பேசுறேமா. அவனு நான் பெத்த பிள்ளை தானே, நீ மனசு போட்டு அனாவசியமா குழப்பிக்கிறார. பேசாம இரு, அழுகாதமா. மீனாட்சி, 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 ஏய் மீனாட்சி, ஏய் தம்பி ஒரு நிமிஷம் நிப்பாட்டுப்பா, நிப்பாட்டு. ஏய் மீனாட்சி, அம்மா மீனாட்சி, ஏய் மீனாட்சி, மீனாட்சி, அம்மா.